ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சபரிகிரி. நீங்க நம்ம எங்க இருக்கோம்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்கும். காஞ்சிபுரம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பட்டு வீடியோ எடுக்க வந்துருக்கோம்னு நினைப்பீங்க. பட்டு வீடியோ கிடையாதுங்க, பப்பி வீடியோ தான் எடுக்க வந்திருக்கேன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா சிவா கெனலில் தான் நம்ம வந்து இருந்துட்டுருக்கோம். பியூர் லேபருங்க, அதாவது லேபர் ப்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ப்ரோ அதிகமாக கிடைக்குது, அதாவது பியூராக கிடைக்கணும் ப்ரோ, ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டீங்க. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈரோடு மாவட்டத்துலேருந்து காஞ்சிபுரம் வரைக்கும் நான் வந்து ட்ராவல் பண்ணி இவர் வந்து தேடி வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கெனல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா லேபர் தான் வந்து வச்சிருக்காங்க, வெரைட்டி வெரைட்டியாக வந்து வச்சிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டோடு இந்த குட்டீஸ் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு, எவ்வளோக்கு தரம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஃபுல்லாக பாருங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லாமே நாங்கள் வந்து காட்ட போகிறோம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் பார்க்க வந்து நம்பர்ல பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வீடியோ கிளிக் போகலாம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஓனர் வந்து நம்ம கூட இருக்காரு, அவர்கிட்ட ஃபுல்லாக கேட்கலாம். ஆனால் வணக்கங்க. வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம், ஆமாம். நான் கரெக்டாக நான் வந்து ஈரோடு மாவட்டத்துலேருந்து உங்களை தேடி காஞ்சிபுரம் வரைக்கும் வந்திருக்கேன். ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து அந்தளவுக்கு தெளிவாக வந்து ப்ரீடெல்லாம் நீங்கள் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் தான் நான் உங்களை இவ்வளோ தூரம் ஒரு 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி உங்களை வந்து பார்க்க வந்து இருக்கீங்கன்னா சொல்லுங்கள், நீங்கள் வந்து எவ்வளோ இயர்ஸாக வந்து பண்ணிடுறீங்க, அண்ட் என்ன மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்க சொல்லுங்கள். நம்ம ஒரு 5 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். ஆமாம், பார்ட் டைமாக பண்ணிட்டுருக்கோம். ஒரு மேக்ஸிமம் லேபர் டாக் மட்டும் தான் நம்ம பண்ணுறது. மேக்ஸிமம் லேபர் மட்டும் தான் பண்ணுறீங்க? லேபர் டாக் வந்து குழந்தைகள் கூட நல்லா விளையாடும். ஓகே, நல்லா மூவிங் பார்ப்போம். ஓகே, அதனால் லேபர் டாக் மட்டும் தான் பண்ணுறது நம்ம. சரி, சரிங்கண்ணா. லேபர் டாக் 2-3 வெரைட்டி இருக்குது. 2-3 அமெரிக்கன் ப்ரீட் ஒன்று இருக்குது, அமெரிக்கன் கிங் கிங் லைன் ஒன்று இருக்குது. ஓகே, அது மாதிரி 3-4 லைன் இருக்குது. 3-4 லைன். ஸோ ஓகேங்கண்ணா, இப்போ வந்து நம்ம வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இருக்கோம். ஒருத்தர் லாங்லேருந்தெல்லாம் பார்ப்பாங்க, ஒருவேளை இங்கே டைரெக்டாக வந்து பார்த்து வாங்கிட்டு போனாலும் அவங்க எப்படி வரலாம்? நீங்கள் காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்கன்னா என்ன கான்டெக்ட் பண்ணீங்களே போதும். ஆமாம், நானே வந்து கூட பஸ் ஸ்டாண்ட் நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. ஓகே, நானே வந்து கூட உங்களுக்கு கூட்டிட்டு போயிடும், இல்லை லொக்கேஷன் அமைச்சினா கூட நீங்களே கூட டேரெக்டாக வந்துடலாம். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து நான் லொக்கேஷன் அமைச்சேன்னா டேரெக்டாக நம்ம கனடாண்டியாக காமிக்கும். ஓகே, ஓகே, இங்கே வந்துடுவாங்க. லொக்கேஷன் பார்த்தே வந்துடலாம். அப்படி இல்லைப்பா, நான் நேரடியாக வர முடியாது, என்னால் வந்து டெலிவரி இது பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் அதுக்கு டெலிவரி நீங்கள் வந்து பண்ணுவீங்க. டெலிவரியாக தான், பைக்கில் கொண்டு போகிற தொலைவுனா நம்ம ஈஸியாக பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் போகிறதுனா உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏமா, நம்ம பஸ்ஸில் வைக்கணும்னா ஒரு 2-3 ஹவர் ஆகும் ட்ராவலிங். நம்ம ஃபுல் ஃபீட் பண்ணி அனுப்புவோம். ஓகே, பாப்பி நம்ம வடையில் கத்தோம் அப்படின்னும்போது ஃபுல் ஃபீட் பண்ணி அனுப்புவோம். ஏன்னா பஸ் குலுங்கி குலுங்கி போகும்போது வாமிட் பண்ணுவோம். வாமிட் பண்ணிட்டு அதே கொஞ்ச நேரம் போது என்ன சாப்பிட ஆரம்பிச்சு. ஓகே, வயிறில் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஓகே, ஆமாம்,
நம்ம பப்பி கூட நேரம் கஸ்டமர்கிட்ட போகும்போது கொஞ்சம் ஃபால்ட்டாக இருக்கும். நம்ம என்ன சொல்லுவாங்க, பப்பி நல்லா இல்லை அப்படின்னு ஒரு அந்த இது வரே வரும். ஓகே, பெஸ்ட்டு நேரில் வந்து பார்த்து எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட். நேரில் வந்து பார்த்து எடுக்கிறது ஃபாதர் மதர் பார்த்து எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட், ரொம்ப பெஸ்ட்டுங்கிறாங்க. சரி, நான் ஓகே, இப்போ டெலிவரின்னு சொல்கிறீங்க, நீங்கள் போயே கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. அதாவது இப்போ வந்து ரொம்ப லாங் டிரைவ் இருக்கிற மாதிரி எப்படி அதுக்கெல்லாம் நீங்களே அவ்வளோ தூரம் போய் கொடுத்துருவீங்களா? ஆ, கொடுக்கலாம், அதுக்கு ஆள் இருக்காங்க, அவங்க சொன்ன தம்பிங்களுக்கு கூட கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருவாங்க. அதுக்கு சார்ஜஸ் தனியாக நம்ம எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் சார்ஜ் வந்து பண்ணுறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு சேஃப்டியாக கொண்டு போய் நீங்கள் வந்து பப்பியை வந்து பார்த்து பார்த்து கொண்டு போவீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்லாம் வச்சு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்பீஸ் வந்து ரொம்பவே அலண்டு, அது வந்து உங்கள் கைக்கு வரப்போ ரொம்பவே டல்லாக வரும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து கொண்டு வரணும்னு சொல்லிடுவாங்க. சூப்பருங்கண்ணா. சரிண்ணா, இப்போ வந்து பப்பீஸ்னு எடுத்துக்கிற நம்மகிட்ட என்ன ப்ரைஸ்லேருந்து என்ன ப்ரைஸ் வரைக்கும் இருக்குங்க? மேல் பார்த்தீங்கன்னா 12-15. ஓகே, ஆவரேஜ் 12-15 வரைக்கும் இருக்குது. ஃபீமேல் பப்பி பார்த்தீங்கன்னா 12-10. 12-10 இருக்குங்கண்ணா. ஃபிக்ஸட் ரேட். ஃபிக்ஸட் ரேட் தான். ஓகேங்கண்ணா. இப்போ ஷிப்பிங் சார்ஜ்னு சொல்கிறீங்களா, அது டிஸ்டன்ஸை பொறுத்து எவ்வளோ அவ்வளோதான். ஓகேங்கண்ணா. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மகிட்ட சீசனுக்கு மட்டும்தான் வந்து பப்பீஸ் இருக்குமா, இல்லை எப்போ கேட்டாலும் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவீங்க? எப்போ கேட்டாலும் அரேஞ்ச். வெளியெல்லாம் எடுத்து மேக்ஸிமம் ஒரு சிலர் நல்லா ப்ரீட் பண்ணுறாங்க, அவங்ககிட்ட மட்டும்தான் வெளியே எடுத்து கொடுப்பேன். ஓகே, எல்லா ரேட்டும் எடுத்து கொடுக்க மாட்டேன். ஓகே, நம்மகிட்ட இல்லைன்னா அதை கஸ்டமர் நான் சொல்லுவேன், இந்த மாதிரி வெளியே எடுத்து தரட்டமா அப்படின்னு. ஓகே, நாங்கள் மட்டும்தான் எடுத்து கொடுப்போம், மற்றபடி நம்மகிட்ட இருந்தால் மட்டும் தான் பப்பி கொடுப்போம். ஓகே, ஓகேங்கண்ணா. சரிண்ணா, இப்போ வந்து பப்பீஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம் வியூவர்ஸ்க்கு, அவங்க எப்படி எப்படிலாம் கொஞ்சம், ஏன்னா லேபருங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் எப்படி மெயின்டைன் பண்ணுறது தெரியாது, அது கொஞ்சம் சொல்லுங்கள். எப்படி எப்படிலாம் வளர்த்தலாம் அண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அதை கொஞ்சம் டூ லைன்ஸ்லாம் சொல்லிடுறேன்னா. பப்பி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப குழந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும். குழந்த மாதிரி ஹேண்டில் 20-30 நாளில் வாங்குறேன்னு வச்சுங்களேன், குழந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும். நம்ம வெளியே போயிட்டு வந்தால் கை கழுவிட்டு தான் பப்பியை தூக்கணும். ஓ, ஓகே. ஆமாம், டியோமிங்னா கரெக்டாக பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபுட்டு கரெக்டான டைம் கொடுத்துடணும். ஓகே, ஓகேங்கண்ணா. கொடுத்தனாலே பப்பி நல்லா ஓகே க்ரோத். வேக்சின் ஃபஸ்ட்டு மெயின். ஓகே, வேக்சின் மெயின். மெயின். ஓகே, ஓகே. வேக்சின் வந்து 40 நாளில் போட்டுருந்தோம். 40 நாளில் போட்டுருந்தோம். ஓகே, நான் இப்போ ஃபுட்டுன்னு சொன்னீங்க, ஃபுட்டுங்கிறப்ப இப்போ பப்பியில் எடுத்துகிட்டு போகிறப்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எவ்வளோ நாளுக்கு நான் அந்த மில்க் மாதிரி கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஃபுட்டு என்ன கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்மகிட்ட குட்டி லெட்டர் ஆன பிறகு ஒரு 16-17 நாளில் கண்டு தரணும். ஓகே, தரந்தோடனே நம்ம ஒரு 2 நாள் கழிச்சு டியோமிங் பண்ணிவிட்டு சர்லாக்கு மதர் மில்க்கு ரெண்டுமே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஒரு 25 நாள் ஆன பிறகு ராயல் கேன். ராயல் கேன். ஆமாம், மே மேக்கி சாட்டம் ராயல் கேன் ஊற வச்சு நல்லா ஓகேங்க பப்பி ஃபீட் ஃபுல் ஃபீட் பண்ணுவோம். ஃபீட் பண்ணி தான் நம்ம கஸ்டமருக்கே கொடுப்போம். சூப்பர், சூப்பர். அதே தான் கஸ்டமர் கிட்டே அதே ரெக்கணும். ராயல் கேன் ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த் வரைக்கும் ராயல் கேன் கொடுத்தீங்கன்னா பப்பியோட க்ரோத் நல்லா இருக்கும். க்ரோத் நல்லா இருக்கும். சரி, நான் வியூஸ் வந்து பப்பீஸ் ஓனாக காட்டுறேன், இது ப்ரைஸோடய காட்டிடலாம். ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸோட கேட்குறாங்க, காட்டிடலாம்னா. ஓகே, வந்து பார்த்தோன்னா இங்கே இதோட ஒரிஜினல் ப்ரீடு குட்டி நான் வந்து பார்க்க போகிறேன், என்னென்ன ப்ரைஸும் ஃபுல்லாக காட்ட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இது சார் மோத்தி. மோத்திங்களா? ஃப்ரெண்ட்லி தான். ஓகே, ஓகேங்கண்ணா. ஏன்னா வெளியால் வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் முறைக்கும், வெளியால் வந்தால் தான் முறைக்கும். ஓகே, இப்போ இது வந்து எவ்வளோ ஸ்கொ பார்ப்பீங்கன்னா? இது வந்து 2.5 வயசு ஆகுது. 2.5 வயசு ஆகுதுங்களா? சூப்பர், சூப்பருங்க. இவர் சொன்ன பேச்செல்லாம் கேட்பாரா? ஆமாம், சொல்கிற பேச்சுலாம் ஓகே, சொல்கிற பேச்செல்லாம் கேட்பார். மோத்தி. நெக்ஸ்ட்டுங்கண்ணா தாம். என் பேர் தாம். தாமுங்களா? இது நல்ல லைன் இருக்குது. இதில் பப்பீஸ்லாம் ஹெவியாக வரும். ஓ, ஹெவியாக பப்பீஸ். இப்போ பார்த்திங்க எல்லாமே இவன் பப்பீஸ் தான். ஓகே, ஓகேங்கண்ணா. ஹெவியாக இருக்கும். இவனும் சொல்கிற பிரச்சனை நல்லா கேட்பான். ஃப்ரெண்ட்லி தான். நம்ம கொண்டு போய் கொண்டு வரணுன்றதே கிடையாது. ஓகே, ஓகே. அவனே போயிட்டு 1 கேஜி பண்ணுவான். சூப்பர், சூப்பருங்க. என் பேர் ஜூலி. ஜூலிங்களா? ஓகே, ஓகே. 9 மாதம் ஆகுது. 9 மாதம் ஆகுது. ஆக்சுவலாக இந்த கலர் நான் இப்போ தான் பார்க்குறேங்கண்ணா. இந்த கலர் இருக்கா? சாக்லேட் கண்டிப்பாக வரும். பிளாக்கு அண்டு ஓகே சாக்லேட் மூணுமே வரும். ஓகேங்கண்ணா. பட் இது கொஞ்சம் சைஸ் வந்து இந்த சைஸ் தான் வருங்களா, இல்லை இன்னும் பெருசாக வரும்? இன்னும் கொஞ்சம் ஹைட் வரும். ஹைட் வருங்களா? ஓகே, ஓகேங்கண்ணா. பெர் சீசோ டாக்கு. ஓகேங்கண்ணா. ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஓகே, ஓகே. வீட்லேயே இருந்தவன். ஓகே, ஓகேண்ணா. இப்போ தான் நம்ம கிணல் கொண்டு வரோம். சொல்கிற சீசர் ஓகே. குட் பாய். சூப்பர். இது ஜூலி. ஜூலி இது சொல்கிற பிச்சை கேட்கும். ஆனால் வெளியால் வந்த மட்டும் ஓ கொஞ்சம், ஏன்னா அது வளர்ந்தது அந்த மாதிரி. ஓகே, ஓகே. கார்டியன் கோசம் வளர்த்தது. ஓகே, ஓகேண்ணா. அடுத்தால் நிற்காது. ஓகே, ஜூலி ஓகே, ஓகே, ஓகே. சொல்கிற பிச்சை அப்படி. ஓகே அண்ணா, இப்போ இது வந்து லேபர் எத்தனை மாதம் குட்டிங்கண்ணா? அது இது வந்து 25 நாள் குட்டிங்க. 25 டேஸ். ஆ, 25 டேஸ். ஓகே, ஓகேங்கண்ணா. மேலுங்களா ஃபீமேல்? அது இது ஃபீமேல் குட்டிங்க. இது ஃபீமேல் குட்டிங்களா? ஓகேங்கண்ணா. இது வந்து இப்போ பியூர் ஒயிட்டா இல்லை இது வந்துட்டு ஃபாண்ட், டார்க் ஃபாண்ட் சொல்லுவாங்க. டார்க் ஃபாண்ட். ஓகே, ஓகேங்கண்ணா. இப்போ இது வந்து என்ன ப்ரைஸ்க்கு நீங்கள் தரீங்க? இது வந்து 10-12 கொடுக்குறோம். 10,000-12,000 தரீங்க? ஃபீமேல் பப்பி. ஃபீமேல் பப்பிங்களா? ஓகே, ஓகேங்கண்ணா. நெக்ஸ்ட் இதுங்கண்ணா? இது வந்து மேல் பப்பி. மேல் பப்பிங்களா? ஆமாம். ஓகே, ஓகேங்கண்ணா. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன வருது? இது 12-15 நம்ம கொடுத்துட்ருக்கோம். 12,000-15,000 வருது. ஓகேங்கண்ணா. இப்போ இது வந்து எத்தனை மாதம் இதுவும் எத்தனை மாதம் கொடுத்தீங்க? ரெண்டு ஒரே பேட்ச் பப்பி தான். ரெண்டு ஒரே பேட்ச். 25 டேஸ் பப்பி. இல்லை கலர்ஸ் என்ன நம்மகிட்ட நிறையா இருக்குங்களா? கலர்ஸ் வந்து பிளாக்கு. பிளாக் இருக்குங்களா? சரி, நான் பிளாக் காட்டுங்க. அண்ணா, இப்போ இது வந்து என்ன பேட்ச் பப்பிங்கண்ணா? இது லேபர் டாக் தான். லேபர் டாக். பிளாக். இதோடைய அப்பா வந்து பிளாக். அப்போ வந்து அம்மா வந்து
பியூர் ஒயிட். ஓகே ஓகேங்கண்ணா. இது மேலுங்களா? ஆ, ஃபீமேல் பப்பி. இது ஃபீமேல் பப்பி. என்ன ப்ரைஸ் வருதுங்கண்ணா? இதுவும் 12-10 தான். மேக்ஸிமம் ஃபீமேல் பப்பி எல்லாமே அந்த ரேட்டு தான் போகிறோம். சூப்பர் சூப்பர்ண்ணா. ஓகேங்கண்ணா. இப்போ இது வந்து மேலுங்களாங்கண்ணா? ஆமாம், இது ஃபீமேல் பப்பி. ஓகேங்கண்ணா. இப்போ நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பியூர் லேபர் தாங்கண்ணா? எல்லாமே பியூர் லேபர். எல்லாமே பியூர் லேபர். காசெல்லாம் எதுவுமே கிடையாது. காசு பிரீடே பண்ணுறதில்ல. ஓகே ஓகேங்கண்ணா. நம்மளுக்கு அந்த மாதிரி பியூர் பண்ணால் தான் நம்மளுடைய நேம் நிற்கும். ஓகே ஓகேங்கண்ணா. அதெல்லாம் ப்ரூட் பண்ணுறது நம்ம. ஓகேங்கண்ணா. இது வந்து என்ன ப்ரைஸ் வருதுங்கண்ணா? அதான் 12-10. 10-12 வருது. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ இது வந்து நீங்கள் வந்து டெலிவரி சென்ட் பண்ணுவீங்களா இல்லை நீங்களே தான் கொண்டு கொடுக்குறதா? மேக்ஸிமம் கஸ்டமரே வந்து எடுத்துகிட்டு போனால் பெஸ்ட்டு. எடுத்துகிட்டு போனால் ஏன்னா அதோடைய மதரையும் ஃபாதரையும் நேரில் பார்த்து எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஓகே ஓகேங்கண்ணா. ஏன்னா நம்ம ஒரு பப்பியை காமிச்சு இன்னொரு பப்பியை கூட அவங்களுக்கு டவுட் இருக்கக்கூடாது. வந்து நேர்லேயே பார்த்து எடுத்தும்போது தான் ரொம்ப பெஸ்ட்டு. அவங்க அப்படி வர முடியல டெலிவரி பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணி கொடுப்போம். ஓகே ஓகே. கரெக்டான பேஸ்கெட் பண்ணி அது ஃபீடிங் கரெக்டாக வச்சு நம்ம. ஓகேங்கண்ணா. இப்போ இது என்னங்கண்ணா? சேம் அதே பேட்ச் பப்பி தான். ஓகே ஓகேண்ணா. அதே 25 டேஸ் பப்பி தான். 25 டேஸ் தான். இது வந்து பார்த்தோம்னா என்ன ப்ரைஸ்? அதே 10-12 ஆமாம். இதில் எது இடத்துலையுமே 10-12 மேலாம் பார்த்தீங்கன்னா 12-15. ஓகே ஓகேங்கண்ணா. டாக் நல்லா ஆக்டிவாக இருக்குங்களா? எப்பவுமே 25 நாள்லேயே நம்ம ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே ஓகே. அதனால் ஆக்டிவேஷனாக பக்காவாக இருக்கும். ஓகே ஓகேங்கண்ணா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்து நினைக்கிறேங்க. கிட்டத்தட்ட நான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஈரோட்லேருந்து காஞ்சிபுரம் வந்து வந்திருக்குங்க சிவானானை பார்க்குறதுக்காக. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக வந்து கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடெல்லாம் மாற்றி கொடுக்குறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து லாஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து கிணலுக்கே வந்து நம்ம டைரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வரும் இந்த மாதிரிலாம் இருக்குன்ட்டு. ஸோ அண்ணன் வந்து கண்டிப்பாக வந்து அப்ரோச் பண்ணுங்கள். வந்து 5 இயர்ஸாக வந்து பெஸ்ட்டாக பண்ணிட்டு வந்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக நேரடியாக வந்து வாங்குங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினாலிட்டி தான். குட்டீஸ் வந்து நீங்கள் வீடியோலையும் பார்த்துருப்பீங்க, பார்க்கவே சூப்பர் சூப்பராக வந்துருக்குல்ல. ஸோ முன்கூட்டியே நீங்கள் வந்து எல்லாம் வாங்க பாருங்கள். ஏன்னா இப்போ வந்து சீசனுக்கு வந்து நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்க்குறது நமக்கு பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க அண்ட் கிளிக் பண்ணிக்கங்க பெல் ஐக்கான. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.